யூஎஸ் அட்வான்ஸ் ஹேர் ஃபிக்ஸிங் ஓகேங்களா. இது வந்து நான் தான் ஆரம்பிச்சிருக்கேன், என் டென் இயர்ஸ் பக்குங்க ஓகேங்களா. இது ஆரம்பிச்சு இப்போ 3 இயர்ஸ் ஆகுது, 3 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ இது நல்ல ரெஸ்பான்சிபிள் இருக்குது ஓகேங்களா. நல்ல ரெஸ்பான்சிபிள்னால் இப்போ மேரேஜ் ஆகாதவங்க ஓகேங்களா, மேரேஜ் ஆகாதவங்க இளைஞர்கள் ஓகேங்களா. இளைஞர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வழக்கத்துலலாம் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. ஏன் பாதிக்கப்படுறாங்கன்னா இப்போ அவங்களுக்கு மேரேஜ் ஆக மாட்டேங்குது. இப்போ ஒரு வேலைக்கு போனால் பர்சனாலிட்டி வந்துட்டு இதாகுது ஓகேங்களா, பர்சனாலிட்டி வந்து அந்த இடத்துல அடியாகுது அப்படிங்களே. இங்கே வரும்போது அவங்களுக்கு ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகுறாங்க, 100% சாட்டிஸ்ஃபைட் ஆகுறாங்க. ஸோ அவங்க அதனால் நம்மக்கிட்ட இந்த யூஎஸ் அட்வான்ஸ் ஹேர் ஃபிக்ஸிங்கில் வந்துட்டு ஹேர் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஓகேங்களா, மேரேஜும் சீக்கிரம் ஆயிடுது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஜாப்பும் நல்ல டக்குன்னு கிடைச்சிருது அவங்களுக்கு, நல்ல அவங்களோட குவாலிஃபிகேஷன் அந்த தகுதிக்கு தப்பு நல்ல வாய்ப்பும் கிடைச்சிருது அவங்களுக்கு. ஸோ அவங்க நிறைய பேர் விரும்பி வந்து இப்போ வந்துட்டு ஹேர் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு பண்ணிக்கிட்டு. ஓகே சார, இப்போ ஹேர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பழங்காலங்கள் வந்து ரொம்ப கேர் எடுக்க மாதிரி தான் இருந்தாங்க, சாதாரணமாக இருந்தாங்க. இது இந்த மாதிரியான முடி குட்டுதல் அப்படிங்கிறது எதனால் ஏற்படுது, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் என்ன சொல்லுவாங்க? இது வந்து பரம்பரையாக இருக்குது ஓகேங்களா. இப்போ பரம்பரையாக இருக்கிறது வந்து எந்த ஒரு சிகிச்சைனாலுமே வந்துட்டு சரி பண்ண முடியாது. ஹேர் ஃபிக்ஸிங் தான் ஒரே சொல்யூஷன் ஓகேங்களா. இந்த ஹேர் ஃபிக்ஸிங்காக மட்டும்தான் சரி செய்ய முடியும் ஓகேங்களா. நிறைய பேர் பரம்பரையினால் வருவாங்க, சில பேர் பழக்க வழக்கங்கள் ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்றனால வரும் ஓகேங்களா. அது இல்லாமல் சில பேர் வந்துட்டு அந்த சில டிசீஸ் வரும், நோயெல்லாம் வரும் ஓகேங்களா, அதனால கொட்டுறதும் இருக்குது. அவங்களுக்குலாம் ஹேர் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, நல்ல முறையில் ஹேர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்போம், பண்ணி கொடுப்போம். ஓகே சார், இது வயது வரம்புகள் உண்டா முடி கொட்டுறதுக்கு? எந்த வயதில்? எல்லா வயசுக்காரங்களும் நம்ம வந்து ஹேர் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லா வயசுலையுமே ஹேர் ஃபிக்ஸ் பண்ணுவோம், நீட்டாக பண்ணி கொடுப்போம். இதில் 1 இயர் வாரண்டி இருக்கும் சரிங்களா. அது இல்லாமல் ஃபர்ஸ்ட் 3 சர்வீஸ் ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறோம் ஓகேங்களா. இந்த கஸ்டமரோட அந்த ஒரு கிளைண்ட்டை பார்த்துட்டு அவங்களுக்கு ஏற்றப்ப சர்வீஸ்லாம் ஃப்ரீயாக இருக்கும் ஓகேங்களா. 3 சர்வீஸ் ஃப்ரீ இருக்கும், 1 இயர் வாரண்டி இருக்கும் ஓகேங்களா. அது இல்லாமல் அதுக்கு என்னென்ன பர்டிகுலராக யூஸ் பண்ணுவோம் அதெல்லாம் காம்ப்ளிமெண்ட்டாக பண்ணி கொடுத்துருவோம், நீட்டாக பண்ணி கொடுத்துருவோம். கிளைண்ட் வந்துட்டு 100% சாட்டிஸ்ஃபைட் ஆவாங்க, முழு திருப்தி அடைவாங்க ஓகேங்களா. முழு திருப்தியோடு தான் போவாங்க இங்கேருந்து போகும்போது. ஓகே சார், ஹேர் ஃபிக்ஸிங் அப்படிங்கிறது இருக்கிற முடியே எடுத்து இது பண்ணுறாங்க, எடுத்து பண்ணுறது கிடையாது ஓகேங்களா. இது வந்துட்டு ஆர்டிஃபிஷியல், அவங்களோட ஹேர் ஸ்ட்ரக்சர் பார்த்துட்டு, அவங்களோட ஹேர் எந்த மாதிரி கலர்லாம் இருக்குதா கலர் பார்ப்போம், அவங்களோட ஹேரோட கலர் பார்ப்போம், ஃபஸ்ட்டு கலர் பார்ப்போம், எவ்வளோ ஹேர் போயிருக்குன்னு பார்ப்போம் ஓகேங்களா. அதுக்கேற்றாப்புல நீட்டாக அவங்க ஃபேஸ் கட்டுக்கு எப்படி சூட் ஆகுதோ அது மாதிரி நீட்டாக பண்ணிடுவோம். அப்படி பண்ணும்போது 100% அவங்களுக்கு வந்து நீட்டாக இருக்கும் அவங்களுக்கு, சரி நேச்சுரலாக இருக்கும் அவங்களுக்கு ஓகேங்களா. ஓகே சார், அவங்க எப்படி சார் மெயின்டைன் பண்ணணும் இது வந்து? அது நம்ம சொல்லி கொடுத்துருவோம் அவங்க எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டு, அவங்க அந்த எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் ஓகேங்களா, எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம். அதுபடி அவங்க பண்ணாலே அவங்களுக்கு நீட்டாக இருக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது. ஓகே சார், இந்த ஹேரிங்கிறது இயற்கையாக நடக்கிறதோ இருக்குமா இல்லை செயற்கையாக பண்ணுறது? செயற்கையாக பண்ணுறது தான், இதனால இது குரோத்திங் இருக்காது ஓகேங்களா. இது பண்ணுறது க்ரோத்திங் பர்மனெண்ட்டாக இருக்கும், இருக்கும் பர்மனெண்ட்டாக இருக்கும். அவங்க மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கலாம் இதை, சரி. அவங்க வாஷ் பண்ணிக்கலாம், ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்கலாம், டிரைவிங் பண்ணலாம், வெஹிக்கிள்ஸ் டிரைவிங் பண்ணலாம், நல்லா ஸ்விம்மிங் பண்ணலாம், நல்லா இருக்கும், நீட்டாக இருக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது. ஓகே சார், இப்போ இந்த மனிதர்களோட உடலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான ஸ்கின்ஸ் இருக்கும். இப்போ இதுக்கு வந்து எப்படி நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க? இப்போ ஸ்கின்னுக்கு தகுந்த மாதிரி அந்த ஹேர் ஸ்கின் அந்த ஹேருக்கு அதுக்கேற்ற அப்படி நீட்டாக பண்ணி கொடுப்போம், பண்ணி கொடுத்தோம் அதுக்கேற்ற பண்ணி கொடுப்போம். எவ்வளோ நாட்கள் சார் இதோட இது இருக்கும் கண்டினியூவாக அப்படியே? இது எவ்வளோ நாள் அது லைஃப் அப்படி இருக்கும்? இது அவங்க யூஸ் பண்ணுறது பொறுத்து இருக்கு, நல்லா பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணாங்கன்னா 3 or 4 இயர்ஸ் வரை இருக்கும். நம்ம 1 இயர் வாரண்டி கொடுப்போம் ஓகேங்களா. அவங்க யூசேஜை பொறுத்து இருக்கு, கிளைண்ட்டோட யூசேஜை பொறுத்து இருக்கு. நல்லா பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணாங்கன்னா 5 இயர்ஸ் வரைக்கும் தாராளமாக இருக்கும், 5 இயர்ஸ் கூட மறுபடியும் ரீப்ளேஸ் பண்ணிக்கிற மாதிரி பண்ணிக்கிறோம். ஓகே சார், இது வந்து அவங்க பராமரிக்கிறதுக்கு வந்து கன்சல்டிங் வரணுமா இல்லை அந்த அவங்க வீடுகளில் இருந்துட்டு அவங்களே பண்ணிக்கலாம்? ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் வந்தால் போதும், அவங்க ஒன்ஸ் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா அப்புறம் அவங்களை ஈஸியான மெயின்டெனன்ஸ் தான், ஹெவி மெயின்டெனன்ஸ்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸியான மெயின்டெனன்ஸ் தான் ஓகேங்களா. இதில் வந்து பக்க விளைவுகள் பாதிக்கிறது மாதிரி 100% சைட் எஃபெக்ட் எதுவுமே கிடையாது, 100% சைட் எஃபெக்ட் இருக்காது, நீட்டாகவும் இருக்கும் ஓகேங்களா. ஓகே சார், இப்போ ஹேரோட ஸ்டைல்ஸ் அப்படிங்கிறது ஃபிகருக்கு தகுந்த மாதிரி பண்ணுறீங்களா? அது ஃபேஸ் கட்டுக்கு, அவங்க ஃபேஸ் கட்டுக்கு ஏற்றவங்களும் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க லைக் பண்ணுவாங்க இந்த மாதிரி எனக்கு ஸ்பைக் வேணும் ஓகேங்களா. ரெண்டாவது வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் வேணும்னு கேட்டாங்கன்னா அவங்க ஃபேஸ்க்கு சூட் ஆகிற மாதிரி நீட்டாக பண்ணி கொடுத்துருவோம். அவங்களோட லைக் எந்த மாதிரி பண்ணுறாங்களா, பிஃபோர் ஸ்டைல் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி வேணும்னு கேட்பாங்க. பழைய ஃபோட்டோ கொண்டு வந்தாங்கன்னா அதே மாதிரியே ரெடி பண்ணி கொடுத்துருவோம், பண்ணி கொடுத்துருவோம். ஓகே சார், நம்ம ஹேரோட லென்த்து மற்ற ஸ்டைல்ஸ் அப்படிங்கிறதுக்கு மாதிரி டிஃப்ரெண்ட் இருக்குமா இல்லை எப்படி எதுவுமே இருக்காது? அவங்க எந்த மாதிரி லைக் பண்ணி கேட்குறாங்களோ ஸ்டைல் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஒரே ஸ்டைல் தான் வைக்கணும் ஒரு கிடையாது, ரைட் லெஃப்ட் சென்டர் எப்படி வேணால் சீவிக்கலாம், எந்த மாதிரி வேணால் சீவிக்கலாம் ஓகேங்களா, எந்த மாதிரி சீவிக்கலாம் எப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம் அவங்க.
ஓகே சார். இப்போ இந்த இப்போ நம்ம இந்த வந்து ஃபிக்ஸிங் பண்ணுறப்ப இயற்கையாக இருக்கக்கூடிய முடிவுகள் உதிர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு, அதனால பாதிப்புகள் எந்த ஒரு பாதிப்புமே இருக்காது, எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டுமே இருக்காது. அந்த இருக்க நேச்சுரலாக இருக்க எந்த ஒரு இதுவுமே டிஃபெக்ட்மே பண்ணாது. சரி, நேச்சுரலுக்கு இருக்கும் நேச்சுரலாகவே இருக்குமா டிஃப்ரெண்ட் தெரியும்? நேச்சுரலாகவே இருக்கும், 100% நேச்சுரலாக இருக்கும். நேச்சுரல் எந்த ஒரு வித்தியாசமும் தெரியாது, 100% நேச்சுரலிட்டே இருக்கும். அதுக்கு வந்து கேரண்டியாக பண்ணி வச்சுருவோம். சரி, இன்னைக்கு வந்து ஆண்களுக்கு மட்டும் இல்லை பெண்களுக்கும் வந்து பெண்களுக்கு இப்போ நிறைய பேர் ஹீமோதெரப்பி, அதாவது கேன்சர் ஹீமோதெரப்பி எடுத்துக்கிறவங்களுக்கு ஹேர் ஃபுல்லாக ஃபாலாயிடும். அவங்களுக்கும் நம்ம ஸ்பெஷலாக ஹீமோ பேஷன் பண்ணி கொடுக்குறோம். சரி, லேடிஸ்க்கும் பண்ணி கொடுக்குறோம், ஜென்ஸுக்கும் பண்ணி கொடுக்குறோம். ஓகேங்களா, இந்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கும் நீட்டாக பண்ணி கொடுத்துருவோம். அந்த ஹீமோ பேஷன் சொல்லிட்டு அவங்க தனியாக கேர் எடுத்துகிட்டு அதுக்கு ஏற்றவங்க பண்ணி கொடுத்துருவோம், பண்ணி கொடுத்துருவோம், நீட்டாக பண்ணி கொடுத்துருவோம். எவ்வளோ லென்த் வேணாலும் வச்சுக்கலாமா சார்? முடியும், எவ்வளோ லென்த் வேணாலும் வச்சுக்கலாம், எவ்வளோ எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், தோனி ஸ்டைலில் வச்சுக்கலாம். சில பேர் ஆக்ட்ரஸ் மாதிரி கேட்பாங்க, அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம், நீட்டாக பண்ணிக்கலாம், எப்படி வேணால் பண்ணிக்கலாம். ஹேர் இந்த ஸ்டைல் வந்து மாற்றிக்கலாம், இப்படி தான் மாற்றிக்கலாம். சரி, ஓகே சார். இப்போ இன்றைக்கி வந்து ஹேர் நிறுவனங்கள் அப்படின்னு நிறையா பேர் பண்ணுறாங்க சார். இப்போ உங்கள் இயர் சைடு தனி இது அப்படின்னு தனித்துவம்னா என்ன சொல்ல விரும்புறீங்க, ஏன்னா எப்படி பண்ணலாம் உங்களோடது என்ன? நம்ம எதுனா மற்றவங்க பார்த்தீங்கன்னா நிறையா, அதாவது ரெகுலராக அவங்ககிட்ட ஒன்ஸ் போயிட்டோம்னா நம்ம ரொட்டீனாக வந்துக்கிட்டு இருக்கணும், நம்மகிட்ட அப்படி கிடையாது. ஒன்ஸ் வந்துட்டாங்கன்னா ஒரு தடவை விசிட் பண்ணால் போதும், அதுக்கப்புறம் வரணும்னு அவசியம் இருக்காது. ஓகேங்களா, அந்த மாதிரி நீட்டாக பண்ணி கொடுத்துருவோம். ரெண்டாவது வந்து 100% சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும், எல்லாத்தோட வித்தியாசமாக பண்ணி கொடுப்போம். அவங்க ஜஸ்ட் வந்து பார்த்தாங்கன்னா அந்த வித்தியாசம் வந்து கண்டிப்பாக அவங்க உணர்வாங்க. ஓகேங்களா, ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கு முன்னாடி எவ்வளோ நாட்களுக்கு முன்னாடி வரணும்? ஒரே ட்ரிப் வந்தால் ஒரு ட்ரிப் வந்தால் போதும், ஜஸ்ட் அவங்க வந்தாங்கன்னா ஒரு 2 hours ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சரி, 2 மணி நேரத்தில் ஹேர் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், பண்ணிக்கலாம், நீட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், ஹேர் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சரி சரி, ஓகே சார். இப்போ இது வந்து இப்போ நம்ம கிளைமேட் சேஞ்சஸ் ஆகுது இல்லையா, நம்ம இதில் சம்மர் விண்டர் மாறி மாறி வருது. இந்த மாதிரி கிளைமேட்டில் இந்த மாதிரி இதை முடியோட சேஞ்சஸ் எதுவும் ஏற்படுமா? அப்போ மெயின்டெனன்ஸ் எது இருக்கா சார்? இப்போ பெரிய மெயின்டெனன்ஸுங்கிறது பெருசாக இதில் எதுவுமே இருக்காது. ஓகேங்களா, ஜஸ்ட்டு இந்த சைடில் இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம்னா சைடில் ஹேர் இருக்கும், வளரும், அந்த ஹேரை மட்டும் கட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 6 months இல்லைன்னா ஒரு 7 months ஒன்ஸ் வந்துட்டு சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அதாவது ஹேரை வந்து கொஞ்சம் சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், சர்வீஸ் பண்ணுற மாதிரி. மற்றபடி பெரிய மெயின்டெனன்ஸ் தான் எதுவுமே இருக்காது. ஓகே சார், இப்போ இது வந்து ஃபிக்ஸிங் பார்த்திங்க அப்படின்னா ரேட் அப்படிங்கிறது நீங்கள் சொல்லலாமா இல்லை வாய்ப்பு இருக்கா சார்? என்ன ரேட்லேருந்து இருக்கு? இது 7000 இருக்குது. இருக்கு 7000 வந்து இப்போ 40000 வரையும் இருக்குது, 40000 வரைக்கும் இருக்குது. அந்த ரேஞ்ச் வரையும் இருக்குது. அவங்க ஹேரோட சைஸ் இருக்குது. ஓகேங்களா, எவ்வளோ ஃபாலாக இருக்கு, ஓகேங்களா, எவ்வளோ ஃபாலாக இருக்குன்னு இருக்குது. ப்ளஸ் அவங்களோட கரலி கருங்க சில பேர் சில பேர் ஸ்ட்ரைட்டாக இருக்கும், அதை பொறுத்தும் இருக்குது. ஓகேங்களா, அந்த மாதிரி இருக்குது, பண்ணிக்கலாம், நீட்டாக பண்ணிக்கலாம். ஓகே சார், இப்போ கலரிங் பண்ணுறது இன்னைக்கு வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு மாதிரி ஒரு ஃபேஷன் ஆகிடுச்சு. இப்போ இந்த மாதிரி கலரிங் அந்த முடியல பண்ணிக்க முடியும், பண்ணிக்கலாம் வந்தீங்கன்னா அவங்க அவங்க எந்த மாதிரி கலர் கேட்குறாங்களோ அந்த மாதிரி கலர் தாராளமாக பண்ணிக்கலாம், பண்ணிக்கலாம், பண்ணிக்கலாம். சரி சரி சரி, ஓகேங்களா. ஓகே சார், இப்போ இன்றைக்கி அவசர உலகம், இன்னொன்று கலாச்சாரம், நீங்கள் சொல்கிற மாதிரி உணவு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. இன்றைக்கி அதிக அளவு இளைஞர்கள் இந்த இதை சந்திக்கிறாங்க. இப்போ உங்களோட சர்வீஸ் திருச்சியில் மட்டும் வச்சுருக்கீங்க இல்லையா? இவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு திருச்சியில், அதாவது இப்போ திருச்சியில் இருக்குது, சென்னையிலேருந்து வராங்க, நம்ம பிள்ளைங்களும் சென்னையிலேருந்து வராங்க, நிறையா சிட்டிஸ்லேருந்து வராங்க. சரி, இப்போ அவங்களுக்காக இப்போ சென்னையில் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ சென்னை மதுரையிலையும் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கூடிய விரைவில் வந்துட்டு ரெண்டு இடத்துலையும் அப்புறம் அதற்கான வேலைகள் நடந்துகிட்ருக்கு. சரி சார், ரெண்டு இடத்துல வேலையை முடிச்சதுக்கப்புறம் அவங்க அட்ரஸ் வந்து இது பண்ணலான்ட்டுருக்குறோம். இப்போ இந்த 3 years எப்படி சார் உங்களோட டெவலப்மெண்ட் எப்படி தெரியும்? நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. கன்சியூமர் என்ன சொல்கிறாங்க? நல்லா சூப்பராக இருக்குது. இந்த ஃபீல்டில் உங்களுக்கு யார் சார் வழிகாட்டி குருன்னு, யாரை பேஸ் பண்ணி வந்தீங்கன்னு சொல்லலாம்? நான் முன்னாடி ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். சரி, கம்பெனியில் ஓரளவுக்கு நல்லா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், நான் புதுசாக ஒர்க் பண்ணியிருக்கேன். என்ன சார் ஃபியூச்சர் ஐடியாஸ் என்ன சார் இருக்குது? இப்போ ஃபியூச்சர் ஐடியானா இப்போ நான் 5 இடத்துல பிளான் பண்ணியிருக்கேன் நான். ஓகேங்களா, சென்னை, ஓகேங்களா, சென்னை ப்ளஸ் மதுரை, கோயம்புத்தூர், அது இல்லாமல் சேலம், இடத்துல ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு என்னோட ஃபியூச்சர் ஐடியா இருக்குது. அது கூடிய விரைவில் இதுவரோட அவர்களால் தெரியும். ஓகே சார், இப்போ இன்றைக்கி வெளிநாடுகளில் வந்து எந்த மாதிரியான மெத்தடு யூஸ் பண்ணுறாங்க? அந்த டெக்னாலஜி இந்தியாவில் வந்து அமெரிக்கன் டெக்னாலஜி தான் இருக்குது, லோக்கல் டெக்னாலஜி கிடையாது, அமெரிக்கன் டெக்னாலஜி தான். அமெரிக்கன் டெக்னாலஜி போய் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா, ஃபுல்லாக அமெரிக்கன் டெக்னாலஜி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அமெரிக்காவில் வந்துட்டு இந்த மாதிரி தான் ஃபுல்லாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, இங்கே பண்ணுறது தான் லோக்கல் டெக்னாலஜி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்ம வந்து ஃப்ரெண்ட்லேஸ் மெத்தடும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா, அட்வான்ஸ் ஃப்ரெண்ட்லேஸ் மெத்தட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அட்வான்ஸ் மெத்தட் தான் பண்ணியிருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே அட்வான்ஸ் மெத்தட் தான், லோக்கல் மெத்தடே கிடையாது, அட்வான்ஸ் மெத்தட் தான். அதனால தான் கிளைண்ட் வந்து நம்மளை லைக் பண்ணி வந்துக்கிட்டு இருக்காங்க. கிளைண்ட் வரதே வந்து எதுக்கு லைக் பண்ணி வராங்க, எதுக்காக தான் வராங்க, நம்மகிட்ட அட்வான்ஸ் மெத்தட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னும் அது வந்துட்டு கொஞ்சம் நல்ல பிஹேவியர் நல்லாயிருக்கும் நம்மகிட்ட. அதுலேருந்து அவங்களும் நிறைய பேத்துக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. சரி சரி, நம்மகிட்ட வரவங்களும் நிறைய பேத்துக்கு ரெஃபர் பண்ணுவாங்க, நல்லா இருக்கு, நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக. அதனால நம்மளோட வெற்றியும் கண்டிப்பாக.
ஓகே சார். இப்போ இந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு திருப்திகரமான இலக்கு அடைஞ்சிருக்கீங்க ஃபீல் பண்ணுறீங்களா? கண்டிப்பாக. ஓகே சார். அப்போ அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான சர்வீஸ் பண்ணியிருக்கீங்க மக்கள்கிட்ட? இந்த மாதிரி விழிப்புணர்வு மக்கள்கிட்ட இப்போ நம்ம பண்ணுறதுலேருந்து இப்போ ஒருத்தவங்க கிளைண்ட் பண்ணி கொடுக்குறோம்னா அவங்க வந்துட்டு ஃபஸ்ட்டு பயப்படுவாங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் அவங்க போயிட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் வந்து கண்டிப்பாக வந்து எடுத்து சொல்கிறாங்க, எடுத்து சொல்லி அவங்களே வந்து கிரியேட் பண்ணுறாங்க. அதான் வந்து சார். சார், சென்ற முறை உங்களோட பேட்டி வந்தப்போ எங்களுக்கு சில ரெண்டு மூன்று கொஸ்டின்ஸ் வந்துருந்துச்சு. என்ன அப்படின்னா, இஸ்லாமிய மார்க்கத்தில் வந்து இது வந்து ஹலாலா, அது மார்க்கத்தில் கூடுமான ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருந்துச்சு. நாங்கள் உடனே டைரெக்டாக கால் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம். அது எங்கள்கிட்ட கிடையாது தான். இது வந்து மார்க்க ரீதியாக அனுமதிக்கப்பட்டதா எப்படி சார் அது? இது வந்து ஹியூமன் ஹேர் கிடையாது, சிந்தெட்டிக் ஹேர் தான். சரிங்களா, ஹியூமன் ஹேர் தான் நம்ம அது கொஞ்சம் வராமல் சொல்லுவாங்க. இது வந்து ஃபுல் பிரின்சிபல் சிந்தெட்டிக் ஹேரில் பண்ணுறது தான். சரி, ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, அனுமதிக்கப்பட்ட ஒன்று தான். பிரச்சனை ஓகே சார். இப்போ உங்களுக்கு இந்த துறை இல்லாமல் வேறு துறை அனுபவங்கள், சமூக சேவை ஈடுபாடு, லைன்ஸ் ரோட்டிஸ் அந்த மாதிரி ஈடுபாடுகள் அந்த மாதிரி இல்லை. ஆனால் பர்சனலாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். பர்சனலாக எல்லா இடத்துல பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி, ஓகேங்களா. அதாவது நம்ம பண்ணுறது அடுத்தவங்க தெரியக்கூடாது, விளம்பரப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற. கண்டிப்பாக. உங்கள் ஏஜ் சார்? 29. என்ன ஐடியா வச்சுருக்கீங்க, என்ன மாதிரியான ஐடியாஸ் இருக்குது இன்னும் உங்களுக்கு சொல்லுங்கள். இப்போதைக்கு இந்த நிறைய பிரான்ச்சஸ் ஐடியா தான் இருக்குது ஓகேங்களா. எல்லா இடத்துலையுமே நிறைய பிரான்ச்சஸ் இருக்குங்க. நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க வழுக்கத்தனால சரியாகமாக, அவங்களுக்கு கொஞ்சம் ஃபில்ஃபில் பண்ணணும் ஓகே, நம்மளால் முடிஞ்சது ஓகேங்களா, அந்த மாதிரி பண்ணிக்கணும் ஐடியா. ஓகே ஓகே சார். இப்போ இது இல்லாமல் வேறு ஏதாவது வெளிநாட்டு சுற்றுப்பயணங்கள் வேறு ஏதாவது? ஓகே சார். இப்போ ஹேரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு உங்களோட டிப்ஸ் என்ன சொல்ல விரும்புறீங்க? ஹேர் ஃபால்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு உங்கள் ஹேர் ஃபால்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நல்ல கீரைகள் பார்த்தீங்களா, ப்ரோட்டீன்ஸ் அந்த மாதிரி நல்ல மேக்ஸிமம் ஃபாஸ்ட் ஃபுட்டை வந்துட்டு அவாய்ட் பண்ணோம் ஓகேங்களா. ஃபாஸ்ட் ஃபுட் அவாய்ட் பண்ணிவிட்டு நல்ல கீரைகள் ஓகேங்களா, வீட்டில் அந்த காலத்தில் சாப்பிட்ருப்பாங்க, அது கொஞ்சம் கேட்டு அம்மா பாட்டிக்கிட்டலாம் கேட்டுட்டு அது மாதிரி சாப்பிட்டாலே மேக்ஸிமம் கொட்டுறது தவிர்த்துடலாம், தவிர்த்துக்க முடியும், கொட்டுறது தவிர்த்துடலாம் ஓகேங்களா. ஏன்னா வந்துட்டு இப்போ இதில் மார்க்கெட்டில் இருக்கிற கொஞ்சம் ரொம்ப ஓவர் அட்வான்ஸான கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் சீயக்கா அந்த மாதிரி கொஞ்சம் ஹெர்பல் ஷாம்பு அந்த மாதிரி யூஸ் பண்ணால் மேக்ஸிமம் கம்மி பண்ணலாம். ஓகே சார். உங்களோட காண்டாக்ட் நம்பர் வெப்சைட் இருக்கா சார்? இருக்குது, சொல்லுங்கள் சார். என்னோடய காண்டாக்ட் நம்பர் வந்துட்டு யூஎஸ் அட்வான்ஸ் ஏர் ஃபிக்ஸிங் ஓகேங்களா, 9994-36-22-22 ஓகேங்களா. அந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணலாம். அட்ரஸ் அட்ரஸ் வந்துட்டு 1-2 சிவஞான பிளஸா காம்ப்ளெக்ஸ் ஓகேங்களா, 1-2 சிவஞான பிளஸா காம்ப்ளெக்ஸ் ஆப்போசிட் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு திருச்சி. ஒன்று வெப்சைட் அட்ரஸ் www.us ஏர் ஃபிக்ஸிங் www.usairfixing.com ஓகேங்களா. அந்த இதில் பார்த்தாலும் நம்மளோட ப்ரோ அட்ரஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. சரி சார். உங்கள் அதுலேயே இருக்கும். வேற ஏதாவது சிறப்பு அம்சங்கள் உங்களை பற்றி சொல்லணும்னா சொல்லுங்க.